ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோன் ஃப்ரம் கிஷாப் அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 10th ஹிஸ்ட்ரியில் INM-ல கடைசி படம் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படிங்கிற பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு முந்தைய வீடியோவில் சில ப்ரெஷர்ஸ், அதாவது புதுசாக படிக்கிறவங்க சில கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. அதாவது சார், நீங்கள் தனியாக நோட்ஸ் எடுத்து படிக்கிறீங்க கொடுத்துருக்கீங்க, அது நல்லா இருக்குது, பட் எனக்கு புக்கில் அது எங்கேருந்து இருக்குது, எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத எனக்கு சரியான புரிதல் இல்லை அப்படிங்கிறது சொல்லி சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃப்ரெஷர்ஸாக படிக்கிறவங்களுக்கோசரம் தான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பாடம் எங்க இருக்கு, எதுல இருந்து எது வரைக்கும் போகுது, ஒவ்வொரு பாட்டும் எந்த பகுதியில இருந்து எந்த பகுதி வரைக்கும் வருது, எந்த பகுதி வரைக்கும் முடியுது அப்படிங்கறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னோட நோட்ஸ் மூலமா உங்களுக்கு எடுக்கலாம் அப்படிங்கறத அந்த சின்ன புதிய முயற்சி. இப்போ நீங்க புதுசா படிக்கிறவங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, புத்தகங்கள்ல போய் படிக்கும்போது சில குழப்பங்கள் இருக்கும். இவர் யார் இவர் யார், ஏன்னா புத்தகங்களில் சில தகவல் இருக்காது. அதனால தான் நானாக வந்து சில விஷயங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்கிறது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல புத்தகங்களில் எதுலேருந்து எது வரைக்கும் இந்த வீடியோ போகும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னோட நோட்ஸ் மூலமாக உங்களுக்கு நான் எடுக்க போகிறேன். என்னோட நோட்ஸ் மூலமாக எடுக்கும்போது சில பிக்சர்ஸ் இருக்கும், சில அனாவசியமான சில பாகங்களை வந்து நான் தவிர்த்துட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு ஓகே இதுலேருந்து இது வரைக்கும் இந்த வீடியோ போகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் புத்தகங்களை போய் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதை ஒரு தடவை நீங்கள் படித்து பாருங்கள். அப்படி பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து அந்த பாடங்களை வந்து மறக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. அந்த பாடம் வந்து புரியறதுக்கு உங்களுக்கு பெருசாக டைம் எடுக்காது. இந்த தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள்ல இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா, இந்த அறிமுகம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து தமிழ் மறுமலர்ச்சி, அப்புறம் வந்து அச்சு தொழில்நுட்பத்தின் வருகை, அது மூலமா யாராவது என்னென்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க, அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதனால வந்து தமிழ் அறிஞர்கள், தமிழ் அறிஞர்களோட பங்கு என்ன, தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னா என்ன, அதற்கப்புறம் திராவிட இயக்கத்தின் எழுச்சி, இது வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து போகும். ஸோ பார்த்துங்க, இது வந்து இந்த ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு 3 பேஜ் மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லாம் வந்து நான் கவர் பண்ண போறேன். இந்த பாடம், அதாவது இதற்கு முன்னாடி இருந்த INM, அந்த பாடங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தொடக்க காலத்தில் இருந்த பழங்குடியினர்கள் கிளர்ச்சி, விவசாயிகள் கிளர்ச்சி, காங்கிரஸ் எப்படி உருவானுச்சு, காந்தியோட பங்கு என்ன அப்படிங்கிறது இந்திய முழுமைக்கு இருக்கும். அதற்கப்புறம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ்க்கு முன்னாடி சிற்றரசர்கள், பாளையக்காரர்கள் யாராவது எந்த புரட்சியில் ஈடுபட்டிருந்தாங்க, அந்த தலைவர்களின் பங்கு, அதற்கப்புறம் தமிழ்நாட்டில் நடந்த விடுதலை போராட்டம், இந்திய முழுமைக்கும் நடந்த விடுதலை போராட்டத்தை தமிழ்நாட்டில் யாராவது எந்தெந்த போராட்டங்கள், அதோட போக்கு எப்படி இருந்துச்சு, எந்த தலைவர்கள் முன்னாடி கொண்டுட்டு போயிருப்பாங்கிறத பார்த்துருப்போம். பட் இந்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விடுதலை போராட்டத்திலிருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாடம் தமிழ் கல்ச்சர் அப்படின்னா என்ன, அந்த மறுமலர்ச்சி எப்படி ஏற்பட்டுச்சு, அது மூலமா புத்துணர்ச்சி அடைந்த இயக்கங்கள் யாராரு, அந்த மறுமலர்ச்சியை இந்திய மக்கள்கிட்ட, அதாவது தமிழக மக்கள்கிட்ட கொண்டு போன தமிழ் அறிஞர்கள் யாரு, அது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதும், அவர்களோட பங்களிப்புகள் என்ன அப்படிங்கிறதும் இந்த பாடத்துல வரும். இது விடுதலை போராட்டம் இல்லாம தமிழ்நாட்டில் நடந்த சமூக மாற்றங்கள், அதாவது தீண்டாமை ஒழிப்பு, இந்தி திணிப்பு, பெண் கல்வியின் அவசியம், வறுமை ஒழிப்பு, அதுக்கப்புறம் இந்த தேவதாசி திட்டம், பெண்களின் பங்கு என்ன, சமூக மாற்றங்கள்ல பெண்களின் பங்கு என்ன, பெரியார் அவர்களோட பங்கு என்ன, சிங்காரவேலர், அந்த மாதிரியான தலைவர்கள், சமூக மாற்றங்கள்ல ஈடுபட்ட முக்கியமான தலைவர்கள் அவர்களோட பங்களிப்பை பத்தி சொல்றதுதான் இந்த பாடம். சரிங்களா, இந்த பாடம் நம்ம கதையா கொண்டு போக முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அறிஞர்கள் அவர்களோட பங்களிப்பு, சரிங்களா, அது எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஈஸியா சொல்ல முடியும் அப்படிங்கறத நம்ம போக பார்ப்போம். ஸோ இந்த பாடம் இதை பார்த்துங்க. இதுக்கப்புறம் என்னோட ப்ரிப்பரேஷன்ல நான் எடுத்த நோட்ஸ் மூலமா இந்த பாடத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பாடத்துல அறிமுகம் அப்படின்னு வந்து கொடுத்திருப்பாங்க, அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, 18ஆம் நூற்றாண்டின் பிற்பாதியில், அதாவது 1800களின் பின்னாடி, 1800களின் பின்னாடியில இருந்து பாத்தீங்கன்னா, அப்பதான் வந்து அந்த ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் அவங்களோட அரசியல் அதிகாரத்தை இந்தியாவில் நிறுவிருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டு, அதாவது 1700களில் நிறுவிருப்பாங்க, 1800களுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, இந்தியாவை ஒருங்கிணைப்பதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கறை செலுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, நம்மளோட குட்வில்லுக்காக இல்லை, அவர்கள் இந்தியாவை ஒருங்கிணைத்தாதான் நம்மளால வளங்களை சுரண்ட முடியும். ஏன்னா ஒவ்வொரு பக்கமும் இந்தி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாங்கிறது
ஒன்னா இல்ல தனித்தனி சுதேச பிரதேசங்களாகவும் மாகாணங்களாகவும் சிற்றரசுகள பிரிஞ்சு இருந்துச்சு. ஆங்கிலேயர்கள் வந்ததுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, அது இந்தியா அப்படிங்கிற ஒரு தேசமா அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னா ஒரு இதுக்குள்ள ஒரு ஆட்சியின் கீழே கொண்டு வந்தாங்க. அது மூலமா அவங்களால நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயங்கள் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும்தான். அதற்கப்புறம் அவங்களோட குட்வில், அதாவது அவங்களோட நன்மைக்காக நிறைய வருவாய் திட்டங்கள் பண்ணாங்க. அதற்கு முன்னாடி முகலாய வருவாய் திட்டங்கள் மட்டும்தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து வருவாய் திட்டங்கள்ல நிறைய மாறுதலை கொண்டு பண்ணாங்க. அது நம்ம எல்லா இந்திய மக்களையும் வந்து பாதிச்சுச்சு. அது இல்லாம அவங்க பண்ண இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவ சமய நெறிகளை இந்திய மக்களுக்குள்ள நல்லா வந்து செலுத்தினது. இதற்கு முன்னாடி வந்து கிறிஸ்துவம் அவ்வளவு வேறொன்று இல்லை, அதை அவங்க செலுத்தினாங்க. அதன் மூலமா சில கல்வி வளர்ச்சியும் நம்மளுக்கு வந்து ஏற்பட்டுச்சு, அதை நம்ம மறுக்க முடியாது. பட் அவங்க கிறிஸ்துவ சமயங்கள் நெறிகள் இல்லாம அவங்களோட பண்பாட்டு மேலாதிக்கத்தையும் திணிக்கிறதுக்கான முயற்சியில இறங்கினாங்க. அவர்களோட பண்பாடு நம்ம இந்திய பண்பாடுல இருந்து முற்றிலும் மாறுபட்டது. இதை வந்து பாத்தீங்கன்னா, படித்த 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல படித்த கல்வி அறிவு பெற்ற இந்தியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட பண்பாட்டு விழுமியங்களை நம்ம மேல திணிக்கிறது நமக்கு வந்து ஒரு அவமானம் அப்படிங்கறத அவங்க வந்து உணர்ந்தாங்க. அட் த சேம் டைம் அதுக்கு நம்ம எப்படி பதிலடி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய சமூக பண்பாட்டு அடையங்கள், நம்மளோட கல்ச்சர் என்ன, நம்மளோட பண்பாடு என்ன அப்படிங்கறத அவங்க தேடி போய் கண்டுபிடிச்சு அதை வந்து இந்திய மக்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்தாங்க. அட் த சேம் டைம் அவங்களோட அதாவது ஆங்கிலேயர்கள் சொன்ன காலனி விவாதங்கள்லயும் சில வந்து உண்மைகள் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது அவர்கள் என்ன சொன்னாங்க, சதி ஒழிப்பு ஒரு மிக கொடுமையான ஒரு விஷயம் அப்படிங்கறத வந்து அவங்க சொன்னாங்க. அந்த மாதிரியான தீண்டாமைங்கிறது ஒரு மோசமான விஷயம் அப்படிங்கறத ஆங்கிலேயர்கள் சொன்னாங்க. அதையும் இந்த கல்வி அறிவு பெற்ற இந்தியர்கள் ஒத்துக்கிட்டு, அட் த சேம் டைம் நம்மளோட சமூக சீர்திருத்தத்தையும் பண்ணணும், நம்மளோட பண்பாடு என்ன, நம்மளோட கல்ச்சர் என்ன அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போனாதான் அடிமைத்தனத்திலிருந்து நாம ஏன் அடிமையா இருக்கோங்கிற விஷயம் மக்களுக்கு புரிய வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை கொண்டு போனாங்க. அது மூலமா ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டுச்சு. அந்த வரலாற்று நிகழ்வு தான் இந்திய மறுமலர்ச்சி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அந்த இந்திய மறுமலர்ச்சி தமிழ்நாட்டில் யார் யார் மூலமா கொண்டு வந்தாங்க, தமிழுக்கு அவர்கள் ஆற்றிய தொண்டு என்ன அப்படிங்கறத நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். ஸோ தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, தமிழ் மறுமலர்ச்சி. தமிழோட பாரம்பரியம் என்ன அப்படிங்கறத கல்வி கற்ற மக்கள் தெரிஞ்சுக்கிட்டது. அதற்கு முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, அச்சு இயந்திரத்தின் அறிமுகம், திராவிட மொழிகளின் மீது மேற்கொள்ளப்பட்ட மொழியியல் ஆய்வுகள். அதாவது திராவிட மொழி, தமிழ் மொழி எதிலிருந்து வந்துச்சு, எப்படி மூத்த மொழி அப்படிங்கிறதுக்கான நிறைய முயற்சிகள், நிறைய ஆய்வுகள் தமிழ் மொழி மீது கொண்டு வந்தாங்க. அது மூலமா தான் தமிழ் வந்து ஒரு மறுமலர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ஆரம்பத்துல இவங்க கொண்டு வந்த அச்சு இயந்திரம் எதற்காக கொண்டு வந்தாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, அவர்களோட சமய சார்ந்த நூல்களை வெளியிட்டு அது மூலமா கிறிஸ்துவத்தை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கோசம் தான் இதை கொண்டு வந்தாங்க. முதலில் சமயம் சார்ந்த நூல்கள் தான் வெளியிடப்பட்டது. அதற்கு அப்புறம் அந்த அச்சு இயந்திரம் சமயத்தை தாண்டி சமய சார்பற்ற தமிழ் மறுமலர்ச்சிக்கான நூல்களும் வெளியிடலாம், சமய சார்பற்ற நூல்களும் வெளியிடலாம்னு கொண்டு வந்து அது மூலமா நிறைய நூல்கள் வெளிவந்துச்சு. அப்படி நம்மளுக்கு எல்லாருக்கும் கிடைச்சதுதான் திருக்குறளே. அச்சு தொழில்நுட்பத்தின் வரி, அதாவது ஐரோப்பிய மொழிகள்ல ஆங்கிலம், ஜெர்மனி அதை தாண்டி அதற்கப்புறம் அச்சேறிய முதல் மொழி இந்தியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி தான். அது வந்து 1578 தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிட்டிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணீங்க. இதுதான் அந்த புத்தகம் அப்போ வெளியிடப்பட்டது. எந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1578, கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு முன்னாடி அச்சில் ஏறிய முதல் இந்திய மொழி எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ். எந்த வருஷம், 1578 தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற புக்கு. அந்த புத்தகத்தை எங்கே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோவாவில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதற்கப்புறம் 1709 முழுமையான அச்சகம் சீகன் பால்கு என்பவரால் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது. அதாவது இது வந்து கோவாவில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதற்கப்புறம் முழுமையான ஒரு அச்சு இயந்திரம் அச்சகம் எங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி. அதை நிறுவியவர் சீகன் பால்கு என்பவர். வருடம் வந்து பார்த்தீங்கன்னா 1799. ஸோ அதற்கப்புறம் நிறைய தமிழ் இலக்கியங்களை நம்ம வந்து மக்கள்கிட்ட பிரிண்ட் போட்டு கொண்டு போகணும். ஏன்னா ஓலைச்சோடிகளாகவும் மற்ற பதிவுகளாகவும் இருந்ததை பிரிண்ட் போட்டு புத்தகங்களாக கொண்டு போகணுங்கிற எழுச்சி ஏற்பட்டது. அதன் மூலமாக தான் 1812 திருக்குறள்
வெளியிட்டாங்க. அது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை பிரகாசர் அப்படிங்கிறவர் வந்து 1817 திருக்குறளை வந்து அச்சிட்டு வெளியிட்டிருப்பாரு. இது வந்து தமிழில் நீங்கள் வந்து படிப்பீங்க, பட் இந்த இயரை மட்டும் நோட் பண்ணுவீங்க. அச்சில் ஏறிய திருக்குறள் அச்சில் ஏறிய ஆண்டு 1812, அதை வெளியிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர் அப்படிங்கிறவர். அதுக்கப்புறம் 19வது நூற்றாண்டில் இரண்டு முக்கியமான தமிழ் அறிஞர்கள் நிறைய ஓலைச்சுவடியில் இருந்த நிறைய நம்மளோட தமிழ் இலக்கியங்களை பிரிண்ட் போட்ட, அதாவது புத்தகங்களாக ரிலீஸ் பண்ணதில் தம் வாழ்நாளே செலவழித்த இரண்டு முக்கியமான தலைவர்கள் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா மொழி அறிஞர்கள். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சீகை தாமோதனார் அப்படிங்கிறவர், இவரு தான். ஸோ இவரோட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1832 1901 வரைக்கும். இவர் வந்து இலங்கையை சார்ந்தவர். இலங்கையிலிருந்து இங்கே வந்து தமிழ் மொழியை வந்து நிறைய முக்கியமான இலக்கியங்களை ஓலைவேட்டிலேருந்து படியெடுத்து புத்தகமாக ரிலீஸ் பண்ணியிருப்பார். இவர் மூலமாக ஊக்கம் பெற்றவர் இன்னொருத்தர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஊவே சாமிநாதர், அதாவது தமிழ் தாத்தா அப்படிங்கிற ஊவே சாமிநாதர். அவரோட ஆண்டு 1855 1942. ஸோ இதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் உங்களுக்கு வந்து தனி அப்படியே ஒரு மாதிரி கோர்வையாக கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்கேன். யார் எந்தெந்த புத்தகங்களை முதல்ல வந்து பதிப்பிச்சாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ஆப்ஷனில், அதாவது பொறுத்துக்களை உங்களுக்கு கேட்பாங்க. இவர் தான் சீவை தாமோதனார் அப்படிங்கிறவர். இவரை பற்றி நீங்கள் தமிழ் புக்கில் தனியாக நூல் குறிப்பில் படிப்பீங்க. ஸோ இப்போ இவர் முக்கியமான புத்தகங்கள் வெளியிட்ட புத்தகங்கள் என்னங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுங்க. தொல்காப்பியம், வீரசோழியம், இறையனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தவை மற்றும் சூளாமணி. சரிங்களா, இத பனையோலைகளில் இருந்து தன்னோட கையால ஒவ்வொரு பக்கமும் திரட்டி எழுதி புத்தகமா ரிலீஸ் பண்ண தமிழறிஞர் இவர் தான் சீவை தாமோதனார் அப்படிங்கிறவர். தமிழ் பதிப்புலகின் தந்தை அப்படின்னு இவரை வந்து சொல்லுவாங்க. தமிழை நீங்க படிப்பீங்க, தமிழ் பதிப்புலகின் தந்தையார் சீவை தாமோதனார் அப்படிங்கிறவர். ஸோ இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் தமிழ் நூல்களை பனையோலைகள்லேருந்து பதிப்பிச்ச மிகப்பெரிய ஒரு அறிஞர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஊவே சாமிநாத ஐயர். இவரை தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தாத்தா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவர் வந்து தஞ்சையை தேர்ந்தவர் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி, பத்துப்பாட்டு, சிலப்பதிகாரம், புறநானூறு, புறப்பொருள் வெண்பா மாலை, மணிமேகலை, ஐம்புறுநூறு, பதிற்று பத்து, இது எல்லாத்தையும் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதிப்பிச்சு கொடுத்துருப்பாரு. இவரை பற்றியான ஒரு ஒரு பாடமே பழைய 6th book இருக்கும். இவரோட ஷெடியூல் வரும்போது இவரை பற்றி நீங்கள் அதையும் சேர்த்து படிப்பீங்க. பட் இவர் என்னென்ன புத்தகங்கள் எடுத்திருக்காரு, அதோட இயர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. இயர் மேக்சிமம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான், பட் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆர்டராக எழுதி நீங்கள் நோட் பண்ணி படித்து மனப்பாடம் பண்ணீங்க. சரிங்களா, பத்து பாட்டு, ஏன்னா இந்த தடவை வந்து 10th குரூப் 4 வந்து தமிழில் வந்து கேட்டிருந்தாங்க. புறநானூரை முதல்ல வந்து பதிப்பிச்சு வெளியிட்டது யாரு அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஊவே சாமிநாத ஐயர் இந்த யூனிட் 8 and 9 வருவார். அதனால் இந்த அவர் எழுதின நூல்கள் அவர் பதிப்பிச்சு வெளியிட்ட ஆண்டு, இப்போ சீவகசிந்தாமணி 1887 ரிலீஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த ஆண்டுகளும் இவர் பதிப்பித்த நூல்களும் ரொம்ப முக்கியம். பொறுத்துகளை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். புத்தகத்தில் தனியாக எடுத்து எழுதி மனப்பாடம் பண்ணி படிச்சுங்க. ஸோ இவர்கள் புத்தகங்களை வந்து பதிப்பிச்சு விட்டதுக்கப்புறம் அதை வாங்கி படித்த தமிழக கல்வி அறிவு பெற்ற மக்கள் என்னன்னா நம்மளோட பாரம்பரியம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மூலமா அவங்க வந்து அடிமைத்தனத்திலிருந்து நம்ம வெளியே வரணும். தொல்காப்பியம் 2000-2500 வருடங்களுக்கு முற்பட்ட நூல்கள், அப்பவே நம்ம ஆட்சி செஞ்சிருக்கோம், இப்போ அவங்களுக்கு கீழே வந்து நம்ம எப்படி அடிமையாக இருக்கலாம், அப்போ நம்மளோட சமூக கல்ச்சர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட மக்கள் அப்போதான் அவங்க வந்து அவங்களோட அந்த விடுதலை போராட்டம் சம்பந்தமான ஒரு ஊற்று ஊறுது அப்படின்னு சொன்னால் அது வந்து மிகையாகாது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் இந்த 2 மாபெரும் தமிழறிஞர்கள். ஸோ அந்த புத்தகங்கள்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திராவிட மொழிகளுக்கான ஆய்வுகள் நிறைய பேர் வந்து அதை வந்து ஆய்வுகள் பண்ணாங்க. அதாவது தமிழ் மொழி எங்கேருந்து வந்துச்சு, சமஸ்கிருதம்னா என்ன, தெலுங்குனா என்ன அப்படிங்கிற ஒவ்வொரு மொழியும் அவர்கள் ஆய்வு பண்ணாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1816 FW Ellis அப்படிங்கிற இவரு தான் புனித ஜார்ஜ் கோட்டை, அதாவது சென்னையில் இருக்க புனித ஜார்ஜ் கோட்டையில்
அவரோட ஒரு கல்லூரி நிறுவியிருப்பார் சரிங்களா. அந்த கல்லூரியில வந்து நிறுவி அவர் சில ஆய்வுகள் பண்ணும்போது அவர் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு முடிவை தெரிவிப்பார். என்னன்னா, தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை, அதாவது இந்தோ ஆரிய மொழிகளோடு தொடர்பில்லாதவை என்னும் கோட்பாடை உருவாக்கினார். அதாவது இவர் இதை சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது தென்னிந்திய மொழிகள் தமிழா இருக்கட்டும், கன்னடமா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பேஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ். ஆனா அந்த தமிழை சமஸ்கிருதத்திலிருந்து தான் தோன்றிருக்கும், அதாவது ஆரிய குடும்பத்திலிருந்து தான் தோன்றிருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கும். அந்த கருத்தை உடைச்சவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லிஸ், அதுக்கான ஒரு விதை தூவியவர் இந்த FW எல்லிஸ் அப்படிங்கிறவர். அவர் வந்து இந்தோ, அதாவது சமஸ்கிருதம், இந்தோ ஆரிய குடும்ப மொழிகள்னா சமஸ்கிருதம், அந்த மொழிகள், அந்த மொழிகளோட சார்ந்தது இல்லை, அதாவது இந்த தென்னிந்திய மொழிகள், இந்த தென்னிந்திய மொழிகள் அதற்கும் முற்பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்தை உருவாக்கினவர் FW எல்லிஸ் அப்படிங்கிறவர். ஸோ அதற்கப்புறம் முக்கியமான மொழி அறிஞர் யாருன்னா ராபர்ட் கால்வெல் அப்படிங்கிறவர். அவரோட காலம் 1814-94. இவர் வந்து தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் அப்படிங்கிற ஒரு நூலையே ரிலீஸ் பண்ணியிருப்பார். அந்த நூலை வந்து 1856 ரிலீஸ் பண்ணியிருப்பார். அவர் ரிலீஸ் அவர் கல்லூரிக்கு அப்புறம் 40 வருடங்கள் கழித்து 1856 தென்னிந்திய மொழியின் ஒப்பீட்டு இலக்கணம் அப்படிங்கிற நூலை ரிலீஸ் பண்ணவர் ராபர்ட் கால்வெல். அதுல என்ன சொல்லியிருப்பாருன்னா, திராவிட மொழிகளுக்கிடையே நெருக்கமான ஒப்புமை, அதாவது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இதற்கு இடையே வந்து நிறைய ஒப்புமை இருக்கு, இதுல இருக்க சொற்கள் அதுலயும் இருக்கு, இதுல இருக்கிற இலக்கணங்கள் எல்லாமே ஒன்னா இருக்கு. சோ ஆனா இந்த ஒப்புமை சமஸ்கிருதத்தோட இல்லை, சமஸ்கிருதம் தனி, சமஸ்கிருதத்துக்கு முற்பட்டது தமிழ், தமிழ்ல இருந்துதான் மற்ற கிளைமொழிகள் தோணுச்சு, அதுதான் மலையாளம் கன்னடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாரு. அந்த புத்தகங்கள் மூலமா நிறைய பேர் அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ சமஸ்கிருதத்தை தாண்டி தமிழ் மேலோங்கி நின்றுச்சு. அது மூலம் இல்லாம இந்த ஒப்பிலக்கத்தினால தமிழோட தொன்மை என்னங்கிறத சொன்னாரு. அதாவது சமஸ்கிருதம் வருவதற்கு முன்னாடியே தமிழ் இங்க இருக்குது, தமிழ்ல இருந்து தோன்றினது தான் மற்ற தென்னிந்திய மொழிகள், திராவிட மொழிகள் அப்படிங்கிறத வந்து நிலைநாட்டியவர் ராபர்ட் கால்வெல். சோ சமஸ்கிருதத்தோட தொடர்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் என்ன புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, திராவிடம் என்பது வேறு, பிராமணம் என்பது வேறு, ஆரியர்கள் இருந்து வந்தவங்க தான் வந்து பிராமணர்கள், தமிழர்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலே இருந்திருக்காங்க. சோ நம்ம எல்லாம் சமம் தான், ஒருத்தருக்கொருத்தர் வந்து பெருசும் இல்லை சின்னதில்லை அப்படிங்கிறத வந்து வாதாட ஆரம்பிச்சாங்க தமிழறிஞர்கள் எல்லாரும். ஸோ இத்தகைய சிந்தனைகளால் தூண்டப்பட்டவர் தான் மனோன்மணியம் சுந்தரனார். அவர் எழுதின நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனோன்மணியம் அப்படிங்கிறது, பே சுந்தரனார் எழுதுனது. அவர் எழுதிய அந்த பாடல் தமிழ், இப்போ நம்ம வாழ்த்து பாடலாக இருக்கு இல்லையா, நீராலும் கடல் எடுத்த நிலமடந்தை கெயில் ஒழுகும் அப்படிங்கிற பாடல். ஸோ அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த விஷயத்தை வந்து நல்லாவே வந்து சொன்னார். ஸோ அவர் வந்து எந்த வருஷம்னு வந்து பார்த்தீங்கன்னா 1855-1897 வரைக்கும் அவர் காலம் மனோன்மணியம் என்றும் நாடக நூல், முதல்ல வந்த நாடக நூல்னு சொல்லலாம் அது. ஸோ வள்ளலார் என்று, வள்ளலார் என்று பிரபலமாக அழைக்கப்பட்ட ராமலிங்க அடிகளார், அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, நடைமுறையில இருந்து இந்து சமய பழையவாதத்தையே வந்து கேள்விக்குள்ளாகினார். அதாவது பலியிடுதல் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது, அன்பு, அன்பு மட்டும்தான் தமிழ் தமிழ் அப்ப இருந்து வந்து போதிச்சிருக்கு, இப்ப இருக்கிற பழமைகள் எல்லாம் இருக்காது அப்படிங்கிற இந்து சமய பழையவாதத்தை கேள்விக்குள்ளாக்கியவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா வள்ளலார் என்று அழைக்கப்படுகிறார் ராமலிங்க அடிகளார். இவரை பத்தி நீங்க தமிழ்ல படிப்பீங்க, திருவருட்பா அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதினவர். இன்னொரு தமிழ் இசைக்கு சிறப்பு தொண்டு செய்த அறிஞர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரஹாம் பண்டிதர் அப்படிங்கிறவர். அவரோட காலம் 1859-1919 வரைக்கும். ஸோ இவர்களுக்கு அப்புறம் நிறைய தமிழ் அறிஞர்கள் அவர்களோட பங்களிப்பை தமிழுக்கு செஞ்சிருப்பாங்க. அதுல ரொம்ப முக்கியமானவர்கள் தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுகிற திருவிக்கா, அவரோட காலம் 1883-1953. பரிதிமார் கலைஞர் 1870-1903. மறைமலை அடைகள் சுப்பிரமணிய பாரதியார், வையாபுரி கவிஞர் பாரதிதாசன். ஸோ இவங்க இல்லாம அவங்களுக்கான மொழி நடையில தமிழ் இலக்கியங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அவர்களோட பங்களிப்புகள் என்ன அப்படிங்கிறதும் நீங்க தமிழ்ல படிப்பீங்க, இப்பவும் நம்ம பார்ப்போம். ஸோ தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் ஏற்படுவதற்கு முக்கியமான பொது உடைமைவாதி, தமிழ்நாட்டின் முதல் பொது உடைமைவாதி யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர் அப்படிங்கிறவர். இவரோட காலம் 1860-1946. ஸோ ஆரம்ப காலகட்டங்களில் பௌத்தத்திற்கு புத்துயிர் அளித்த தொடக்க கால முன்னோடி யாருன்னு கேட்டீங்கன்னா சிங்காரவேலர் தான். ஸோ இவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா
மே தினம், மே ஒண்ணுங்கிறத தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பார் 1923லயே. சரிங்களா? ஸோ இவரும் அதாவது ஈவர ராமசாமி என்று அழைக்கப்படுகிற பெரியார் இருக்கார் இல்லையா, அவரும் ரொம்ப க்ளோஸ். இவங்க ரெண்டும் சேர்ந்து சமூக ரீதியாக உரிமைகள் மறுக்கப்பட்ட சமூகத்துக்காக பாடுபட்டிருப்பாங்க. அதுல ரொம்ப முக்கியமானவர் இவர். சரிங்களா? இவரை பத்தியும் இந்த ஒரு பாயிண்ட் தான் இருக்கும், பார்த்து வச்சுங்க. ஸோ தொடக்க கால தமிழின் மறுமலர்ச்சிக்கு பங்களிப்பு செய்த மிகப்பெரிய தமிழறிஞர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர். இவரோட இயற்பெயர் வி கோ சூரிய நாராயண சாஸ்திரி. இது வந்து தமிழ் பேர் இல்லைன்றதுனால தன்னோட பேர் அவரே மாத்திப்பாரு. என்ன மாத்திப்பாருன்னா பரிதிமார் கலைஞர் அப்படின்னு வந்து மாத்திப்பாரு. இவர் வந்து மதுரை அருகே தான் பிறந்திருப்பாரு, பட் சென்னை கிறிஸ்டியன் காலேஜில் வந்து தமிழ் பேராசிரியரா அப்பயே வந்து பணியாற்றியிருப்பாரு. அவரோட காலம் 1870 to 1903, கிட்டத்தட்ட 33 காலம் மட்டும்தான் இவரோட இருப்பாரு. ஆனா இவரோட பங்கும் அளப்பரியது. ஸோ தமிழ் மீது சமஸ்கிருதம் அதோட செல்வாக்கு அடையாளம் கண்டுபிடிச்சுக்காரு இவர். தமிழ் மீது வந்து செல்வாக்கை வந்து செலுத்திட்டு இருக்கு சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் தமிழை வந்து அமைக்கிட்டு இருக்கு. ஆனா தமிழ் சமஸ்கிருதத்தோட முன்பட்ட மொழி எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு வந்து ஆரம்ப காலகட்டங்களில் சொன்ன ரொம்ப முக்கியமானவர் இவரும் ஒருத்தர். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரோட வாதம்லாம் எதை தாண்டி இருக்கும்னா இந்த பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அதுல தமிழை ஒரு மிகப்பெரிய ஒரு மொழியா கொண்டு போகணும்னு போராடியவர் இவர் தான். முத முதல்ல போராடிய பரிதிமார் கலைஞர் தான். ஸோ அவர் வந்து சென்னையில வந்து கல்லூரியில பேராசிரியராக இருக்கும்போது தமிழ் மொழியை வந்து சென்னை பல்கலைக்கழகம் ஒரு வட்டார மொழின்னு வந்து சொல்லி தனியாக ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இல்லை, தமிழ் மொழி ஒரு வட்டார மொழி கிடையாது, அது ஒரு செம்மொழி, அது வந்து மிகப்பெரிய மொழி, அதை நீங்க வந்து வட்டார மொழியா நீங்க வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு அப்பயே வாதாடினவரும் இவரு தான். அது மட்டும் இல்லாம மேற்கத்திய இலக்கியங்கள்ல வந்து இருக்கிற அந்த 14 வேறு செயல் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தியவர் பரிதிமார் கலைஞர். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மேற்கத்திய இலக்கிய மாதிரிகள் மீது இவர் கொண்டிருந்த தாக்கத்தின் விளைவாக 16 வரி செயல் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தியவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர். இவரோட இயற்பெயர் வி கோ சூரிய நாராயண சாஸ்திரி. ஸோ இவர் நிறைய நாவல்களும் எழுதியிருப்பாரு. நாடகங்கள் நூல்களுக்கு இவரோட பங்களிப்பும் அதிகம். கலாவதி, ரூபாவதி இந்த மாதிரிய நாடகங்கள் இவர் நிறைய வந்து எழுதியிருப்பாரு. ஸோ இவரோட பங்களிப்பும் ரொம்ப முக்கியம். இவரோட பாயிண்ட்ஸும் தமிழ்லையும் நிறைய இருக்கும், இதுலயும் கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ சூரிய நாராயண சாஸ்திரிக்கு அப்புறம் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள் அப்படிங்கிறவர். இவரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர். தனித்தமிழ் இயக்கம்னா ஆங்கிலத்திற்கும் சரி, ஹிந்திக்கும் சரி, சமஸ்கிருதத்துக்கும் சரி இணையான தமிழ் சொற்கள் என்ன இருக்கு, தமிழில் தான் நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போறதுதான் தனித்தமிழ் இயக்கம். அதை உருவாக்கியவர் மறைமலை அடிகள். இவர் வந்து சங்க இலக்கியங்களான பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு, சரிங்களா, அதுக்கெல்லாம் விளக்க உரை எழுதியிருப்பாரு. இவர் இளைஞராக இருந்தப்ப சித்தாந்த தீபிகா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையிலையும் பணிபுரிஞ்சு தமிழ் தந்தாட்டியிருப்பாரு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பரிதிமார் கலைஞர் வேலை செஞ்ச அதே கல்லூரியில பல ஆண்டுகள் இவர் வந்து தமிழ் பேராசிரியரா வேலை செஞ்சிருப்பாரு. இவரை பின்பற்றி வந்த தமிழர்கள் நிறைய பேர். இவரும் வந்து பாத்தீங்கன்னா பி மனோன்மணியம் பி சுந்தரனார், சோம சுந்தர் நாயக்கர், சரிங்களா, அவங்களா இவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஆசிரியரா எடுத்திருப்பார், சரிங்களா. சோ மறைமலை அடைகளின் ஆசிரியர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா பி சுந்தரனார், சோம சுந்தர நாயக்கனார் அப்படிங்கிறவர். இவர் இளமையில வேலை செஞ்ச பத்திரிகை சித்தாந்த தீபிகா. இவர் விளக்கு உரை எழுதிய நூல்கள் பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு, தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை, தூய்மைவாதத்தின் தந்தை, சரிங்களா, யாரு, மறைமலை அடிகள். இவரோட காலம் 1876 to 1950 வரைக்கும். இவரை பத்தியும் தெரிஞ்சு வச்சுங்க, தனியா எழுதி வச்சு படிங்க. ஸோ இவர் உருவாக்கின இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னு வந்து சொன்னீங்க இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துவது. அதாவது இப்ப சம்பளம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கிஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அந்த மாதிரியான சமஸ்கிருதம் வார்த்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல கொண்டு வந்திருப்பாரு. யாரு, மறைமலை அறிகள். இவரோட பேர் இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா வேதாச்சலம் அப்படிங்கிறது தான். ஸோ அதை வந்து தூய தமிழ்ல மறைமலை அடிகள் அப்படின்னு வந்து மாத்திப்பாரு. அவரோட
ஆரம்ப கால பத்திரிகையோட பேர் ஞானசாகரம். ஞானம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமஸ்கிருத சொல் அப்படிங்கறதுனால அதை வந்து அறிவுக்கடல் அப்படின்னு வந்து மாத்திருப்பாரு. அவரோட பொண்ணு பேர் வந்து பாத்தீங்கன்னா நீலாம்பிகை அம்மையார் அப்படிங்கிறது. அவங்களும் தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதி, அதாவது சமஸ்கிருத சொற்களுக்கு புஷ்பம் அப்படின்னு சொல்றதுல அது சமஸ்கிருதம், அதுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு அகராதியை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இவரை நெருங்கிய சங்கம் சமரச சன்மார்க்க சங்கம் எனும் நிறுவனத்தை பொதுநிலை கழகம் என்று மாத்திருப்பாரு. அதாவது சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா வள்ளலார். ஸோ அதுக்கும் இதுக்கும் போட்டு குழப்பிக்காதீங்க, இந்த பாயிண்ட்ஸ் வந்தால் மட்டும் இவரை போடுங்க. அதாவது பொதுநிலை கழகம் என்று மாற்றப்பட்ட சமரச சன்மார்க்க சங்கத்தை நிறுவிய மறைமலை அடிகள், சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவிய வள்ளலார். ஸோ ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சிங்க. ஸோ இதுக்கப்புறம் திராவிட இயக்கங்களின் எழுச்சி அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.